இந்த பதிவுல குலதெய்வ சக்தி உள்ளவர்க்கு மட்டுமே இது போன்ற கனவுகள் வரும் அப்படின்னு கனவு சாஸ்திரத்துல சொல்லப்பட்டுள்ளது. அது என்ன கனவு, எப்படி வரும் அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கும், அதுல ஆளுங்கிற ஆப்ஷனை தொட்டிங்க அப்படின்னா போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன்ல காட்டும். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இப்ப பதிவை பார்க்கலாம். இந்த குலதெய்வமோ இஷ்ட தெய்வமோ நம்ம கனவுல வந்து பேசும். நமக்கு வரக்கூடிய நல்லது கெட்டதை முன்னாடியே கனவுல வந்து இது மாதிரி காட்டும். இஷ்ட தெய்வம் குலதெய்வம் நம்ம கிட்ட பேசல அப்படின்னா, அதாவது கனவுல வந்து எதையும் காட்டலனா, அதை வர வைக்கிறதுக்கு கூட கனவு சாஸ்திரத்துல மந்திரங்கள் வந்து சொல்லப்பட்டுள்ளது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓம் ஹ்ரீம் விசித்திர வீரியம் ஸ்வப்னே இஷ்ட தர்ஷ்ய நமக. ஸ்வப்னே அப்படின்னு வருது பாருங்க, ஸ்வப்னேனாவே கனவு, ஸ்வப்னம்னா கனவு அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி கனவுல வந்து நமக்கு குலதெய்வம் வந்து பேச வைக்கிறதுக்கும் மந்திரம் இருக்கு. இது எத்தனை முறை சொல்லணும், எந்த நாள் ஆரம்பிக்கணும், எப்படி செய்யணுங்கிறதுக்கெல்லாம் ஒரு தனி பதிவா நம்ம பார்க்கலாம். இப்ப வந்து குலதெய்வ சக்தி உள்ளவர்க்கு மட்டுமே வரக்கூடிய கனவுகள் என்னென்ன அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். அனைவருக்கும் வணக்கம், நான் மிஸ்ஸஸ் அகல்யா ரவிக்குமார். இந்த குலதெய்வ சக்தி இருக்கிறவங்க அப்படின்னா உடனே அந்த சாமி வந்து அவங்க மேலே இறங்கி சாமி வரணும், சாமி ஆடணும், குறி சொல்லணும் அப்படின்னுலாம் நினைக்காதீங்க. குலதெய்வ சக்தி இருக்கணும் அப்படின்னா இது மாதிரியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவசியம் இல்லை. எந்த வீட்டில் குலதெய்வ வழிபாடு முறையாக செய்கிறாங்களோ அந்த குலதெய்வத்துக்கு என்ன படையல் போடணும், என்ன மாதிரி பூஜை புனஸ்காரம்லாம் அவங்க வழியில் என்ன மாதிரி செய்வாங்களோ அதெல்லாம் முறையாக செய்கிறாங்களோ அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு வந்து குலதெய்வ சக்தி நிச்சயமாக இருக்கும். அவங்க கனவுல வந்து இந்த குலதெய்வமானது அவங்க வீட்டில் நடக்கக்கூடிய நல்லது கெட்டதை சொல்லும். இந்த குலதெய்வ வழிபாடு முறையாக செய்கிறாங்கன்னு சொன்னேன்ல, அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குலதெய்வ பூஜையை பொறுத்தவரை சுத்த பூஜை உதிர பூஜை அப்படின்னு ரெண்டு வகையில் வந்து நடத்துவாங்க. சுத்த பூஜை அப்படின்னா உயிர்ப்பலி கொடுக்காமல் நடத்துவது, உதிர பூஜை அப்படின்னா உயிர்ப்பலி கொடுத்து நடத்துவது. எந்த பூஜையாக இருந்தாலும் சரி, அவங்கவங்க வழியில் எந்த இதை நம்ம பின்பற்றுவோமோ அதை வந்து முறையாக நம்ம செய்யணும். பலி கொடுக்குறவங்க ஆடு சேவல் இது மாதிரி வருடா வருடம் பலி கொடுப்போம் அப்படின்னா அவங்க அதை முறையாக செய்யலாம். இல்லை நாங்கள் பொங்கல் வைத்து கும்பிடுவோம், மாவிளக்கு போடுவோம், இது மட்டும்தான் எங்கள் இதில் இருக்குது, இந்த மாதிரி நாங்கள் உயிர்ப்பலி கொடுக்க மாட்டோம் அப்படின்னா அவங்க வந்து சுத்த பூஜையை கடைபிடிக்கிறவங்க, அவங்க அதன்படி நடக்கணும். ஆனால் கண்டிப்பாக அந்த சுத்த பூஜையையும் முறையாக வருடத்திற்கு ஒரு முறையாவது அந்த மாவிளக்கு போடுவது, பொங்கல் வைத்து கும்பிடுவது இது மாதிரி கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி செய்கிறவங்க வீட்டில் அவங்க வீட்டில் உள்ள ஒருவருக்கு வந்து இந்த குலதெய்வ சக்தி இருக்கும், அவங்க கனவுல இது மாதிரி காட்டும். அது என்னென்ன அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சொல்லுவாங்க, குலம் தெரியாமல் போனாலும் குலதெய்வம் தெரியாமல் போகக்கூடாது அப்படிம்பாங்க. குருவம் மறந்தாலும் குலதெய்வத்தை மறக்காதீங்க அப்படின்னு பழமொழியே சொல்லுவாங்க. குலதெய்வம் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, அந்தந்த குடும்பத்தில் அந்த குடும்பத்தை காப்பதற்காக உயிர் தியாகம் செஞ்சவங்களை தான் வந்து குலதெய்வமாக நம்ம கும்பிடுறோம். அந்த குடும்பத்தில் பிறந்து தியாகம் புரிந்து இன்னல்களில் இருந்து அந்த குடும்பத்தை காப்பாற்றினவங்க, அந்த ஊரை காப்பாற்றினவங்களாக கூட இருக்கலாம். ஆக மொத்தத்தில் நம்ம முன்னோர்களோட படிமங்கள் தான் இந்த குலதெய்வங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்களை வந்து சிறப்பிப்பதற்காக இந்த கோயில்கள் வந்து வழிபாடுகள் வந்து உருவானது. அப்படி நம் கண் முன்னால இந்த முன்னோர்கள் வந்து வாழ்ந்து மறைந்தவர்களை தான் நம்ம வணங்குறோம். இது வந்து நம்மளுடைய தலையாய கடமை. எந்த இடத்துல குலதெய்வ வழிபாடு முறையாக செய்யப்படுதோ அந்த இடத்துல குலதெய்வம் வந்து ஓடோடி வந்து நம்மளை உயிர் காக்கும் நண்பனை போல ஓடி வந்து காக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது எல்லோருக்குமே மிக முக்கியமானதாக சொல்லப்படுகிறது. எந்த ஒரு நல்ல காரியம் செஞ்சாலும் நம்ம குலதெய்வத்தை போய் நேரில் தரிசனம் பண்ணி அந்த குலதெய்வத்திட்ட ஆசி வாங்கிட்டு தான் அப்புறம் நம்ம செய்வோம். இப்போ கல்யாணம் அப்படின்னாவே பத்திரிகை கொண்டுட்டு போய் குலதெய்வ கோயிலில் வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் கொடுப்போம். அது போல் எந்த ஒரு நல்ல காரியம் செஞ்சாலும் சரி, புதுசாக ஒரு செயலை தொடங்க போகிறீங்க அப்படின்னாலும் சரி, நீங்கள் வந்து குலதெய்வத்தை வணங்கிட்டு மனதுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு தேங்காயை வந்து குலதெய்வத்தை நினச்சி போய் பக்கத்தில் இருக்கிற பிள்ளையார் கோவில்லையும் அந்த பிள்ளையாரை வணங்கிட்டு அந்த குலதெய்வத்தை வணங்கிட்டு உடச்சிட்டு அந்த காரியத்தை வந்து நீங்கள் செய்ய தொடங்கினீங்க அப்படின்னா நீங்கள் செய்கிற காரியத்தில் நிச்சயமாக எந்த தடையும் இல்லாமல் நல்லது நடக்கும்.
ஃபாரின்ல இருக்கோம், எங்களால எப்படி குலதெய்வ கோவிலுக்கு வர முடியும் இல்லை அப்படின்னா, நீங்க குலதெய்வத்தை நினைச்சுக்கிட்டு வீட்டிலேயே வந்து சாமி கும்பிட்டு அந்த காரியத்தை வந்து நீங்க தொடங்குனீங்க அப்படின்னா நல்லது நடக்கும். ஆனால் குலதெய்வத்தை கும்பிடாம எந்த ஒரு செயலை தொடங்கினாலும் அது சரியா இருக்காது. இப்போ நம்ம குடும்பத்தில் ஒரு நல்லது நடக்க போகுது அப்படின்னா அதில் எந்த தடங்களும் இல்லாமல் அந்த காரியம் வந்து நடக்கிறதுக்கு துணையாக இருக்கிறது நம்ம குலதெய்வம் தான். அதே போல் ஒரு கெட்டது நடக்க போகுது அப்படின்னா அதை தடுத்து நிறுத்துறதுக்காக ஓடோடி வருவதும் நம்மளுடைய குலதெய்வம் தான். அதனால் இந்த குலதெய்வ சக்தி உள்ளவர்க்கு என்ன கனவுகளின் மூலம் அந்த நல்லது கெட்டதை காட்டும் அப்படின்னு கனவு சாஸ்திரத்தில் நிறைய குறிப்பிட்டிருக்காங்க. குலதெய்வ தோஷம்னே ஒன்று இருக்குது, அது எதனால் உண்டாகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த குலதெய்வத்தை நம்ம வணங்காமல் இருந்தாலும் யார் ஒருத்தர் இந்த பிறவியில் தாய் தந்தையருக்கு உரிய மரியாதை அளிக்காமல் அவர்களை மனம் நோக செய்தாலும் அடுத்த பிறவியில் குலதெய்வ தோஷத்தோடு பிறப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. போன பிறவியில் நம்ம செய்யக்கூடிய கர்ம வினைகள் தான் நமக்கு வரக்கூடிய தோஷங்கள் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த போன பிறவியில் நம்ம இது மாதிரி செஞ்சோம் அப்படின்னா அடுத்த பிறவியில் இது மாதிரி குலதெய்வ தோஷத்தோடு பிறப்போம். அதனால் இந்த பிறவியில் நம்ம குலதெய்வத்தை மறக்காமல் கெட்டியாக பிடிச்சிக்கணும். குலதெய்வத்துக்கு என்ன வழிபாடு செய்யணுமோ அதை முறையாக நம்ம செய்யணும். இப்போ குலதெய்வம் வந்து நமக்கு கனவுல எப்படி வந்து காட்டுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். கனவு அப்படின்னா எல்லாருக்குமே வரும், ஆனால் ஒரு சிலர் கனவு தான் பலிக்கும், எல்லாத்தோட கனவும் பலிக்கிறதில்ல. அந்த யாருடைய கனவு பலிக்குதோ அதுவும் அர்த்தமுள்ளதாக இருக்குதோ, இப்போ கனவு காண்றதெல்லாம் பகலில் பார்த்தீங்கன்னா நம்ம விழித்ததும் நமக்கு ஞாபகத்தில் இருக்கிறதில்ல, ஒரு சிலருக்கு மட்டும்தான் அது ஞாபகத்தில் இருக்கும். பொதுவாக ஞாபகத்தில் இருக்கிற கனவு தான் பலிக்கும், ஞாபகத்தில் இல்லாத கனவே பலிக்காது. அதுபோல் அர்த்தமில்லாத கனவுகள் சில சமயங்களில் நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த நினைவுகள் கூட கனவாக வரும். அது தேவையில்லாத அப்படியே ஒரு அர்த்தமே இல்லாத கனவாக கூட வரும். அது மாதிரி அர்த்தம் இல்லாத கனவெல்லாம் பலிக்காது. எந்த ஒரு கனவு அர்த்தமுள்ள கனவாக இருக்கோ அவங்களுக்கு குலதெய்வ சக்தி இருக்கு. நடக்க போவத குலதெய்வ சக்தி உள்ளவர்களுக்கு முன்னாடியே வந்து காட்டும். நல்லது நடந்தாலும் காட்டும், கெட்டது நடந்தாலும் முன்னாடியே வந்து கனவுல காட்டும். அதே போல் இந்த முன்னோர்கள் வந்து இறந்து போனவங்க வந்து கனவுல வந்தாங்க அப்படின்னா உடனே நம்ம பயப்படுவோம், ஐயோ எதனால் வர்றாங்களோ தெரியலையே என்ன காரணமோ அப்படின்னு தேவையில்லாமல் பயம் பதற்றம் என்ன நடக்குமோ அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு குழம்பி போயிடுவோம். அப்படிலாம் குழப்பமே வேண்டாம். இந்த முன்னோர்கள் அப்படிங்கிறது தான் குலதெய்வம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொன்னோம். அதாவது நம்ம பல தலைமுறைக்கு முன்னாடி வாழ்ந்து மறைந்தவர்கள், உயிர் தியாகம் அந்த குடும்பத்துக்காக செஞ்சவங்களை தான் நம்ம குலதெய்வமாகவே கும்பிடுறோம். அப்படி இருக்கிறப்ப இந்த முன்னோர்களும் நம்மளுடைய பாட்டி தாத்தா அப்படிங்கிறவங்களும் கனவுல வந்தா ரெண்டும் ஒன்று தான். அவங்க வந்து அந்த குலத்தையே காக்க இருக்கக்கூடியவங்களை குலதெய்வமாக நம்ம கும்பிடுறோம். இந்த பாட்டி தாத்தா வந்து நம்மளை காப்பதற்காக நமக்கு வந்து அவங்க கஷ்டம் கொடுக்க மாட்டாங்க, நமக்கு வந்து வரக்கூடிய நல்லதையோ கெட்டதையோ கனவு மூலமா உணர்த்துவாங்க. அப்ப குலதெய்வ சக்தி நமக்கு இருக்கு. அந்த சக்தி இருக்கிறதுனாலதான் நமக்கு வந்து இறந்து போன முன்னோர்கள் வந்து நம்ம கனவுல வந்து பேசுறாங்க, நமக்கு வரக்கூடிய நல்லதை சொல்றாங்க, கெட்டதை சொல்றாங்க. அப்படி இருக்கிறப்ப நம்ம பயப்படவே வேண்டாம். முன்னோர்கள் வந்தாங்க அப்படின்னா அது ஒரு சில இதுக்கு மட்டும், அதாவது நமக்கு வரக்கூடிய ஆபத்தை தெரிவிப்பாங்க. இதற்கு வந்து நான் தனி பதிவாகவே போட்டிருக்கேன், இறந்து போனவங்க கனவுல வந்தா அவங்க என்ன சொல்றாங்க, அதற்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். இப்போ வந்து இந்த குலதெய்வ சக்தி உள்ளவர்க்கு எது மாதிரியான கனவு வரும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்க்கலாம். ஒரு கோவிலுக்கு முதல்ல போறீங்க, அந்த கோவில் கோபுரத்தை பார்க்குறீங்க, அப்போ அது வந்து ஒரு நல்ல கனவு, தெய்வ சக்தி உள்ளவருக்கு வரக்கூடிய கனவு. குலதெய்வ சக்தி உங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம். உள்ள அப்படியே கோவிலுக்கு உள்ள போறீங்க, அங்கே மஞ்சள் குங்குமம் சந்தனம் இதெல்லாம் உங்க கையில கொடுக்குறாங்க. இது மாதிரி வாங்குவதும் ரொம்ப நல்லது. அதை வாங்கிட்டு அப்படியே கோவில் கர்ப்ப கிரகத்துக்கிட்ட போறீங்க, அப்போ ஒரு நாதஸ்வர ஓசை கேட்குது. அப்போ அங்க இருக்கக்கூடிய சாமியை நீங்க பாக்குறீங்க, இது மாதிரி வரக்கூடியதெல்லாம் குலதெய்வ சக்தி உள்ளவருக்கு தான் இது மாதிரி கனவு வரும். கோவிலில் சாமி கும்பிட்டு வெளியே வர்றீங்க, வெளியே வந்தால் அந்த கோவிலுக்கு உள்ளேயே அங்கே ஒரு நந்தவனம் இருக்குது, அந்த நந்தவனத்தில் பூத்து குலுங்கும் மலர்களை பார்க்குறீங்க, இது மாதிரி கனவு வருது அப்படின்னாலும் இதுவும் குலதெய்வ சக்தி உள்ளவருக்கு வரக்கூடிய கனவு. அங்கே ஒரு சுமங்கலி பெண் நிற்கிறாங்க, அவங்க வந்து உங்கள் கையில் வந்து சாப்பாடு தருவது, இல்லை அந்த சுமங்கலி பெண் வந்து நடந்து போகிறாங்க, அவங்களையே நீங்கள் பின்தொடர்ந்து போகிற மாதிரி கனவுல வர்றது, இதுவும் வந்து குலதெய்வ சக்தி உள்ளவர்க்கு வரக்கூடிய கனவு.
குலதெய்வமே கனவுல வருது அப்படின்னாலும் மிக மிக நல்லது. அந்த குலதெய்வ கோவில் இருக்கக்கூடிய எல்லை அந்த இடம் கனவுல வருது அப்படின்னா அதுவும் மிக நல்லது. குலதெய்வ சக்தி உள்ளவர்க்கு மட்டுமே வரக்கூடிய கனவு. ஆனால் இந்த எல்லை வருவது அப்படிங்கிறது சில சமயங்களில் குலதெய்வம் நீ வராமல் இருக்க, நீ என் கோவிலுக்கு வா அப்படின்னு கூப்பிடுவதாக அர்த்தம். கோவிலிருந்து சாம்பிராணி வாசம் வருது அப்படின்னாலும் குலதெய்வ சக்தி இருக்குது அப்படின்னு அர்த்தம். குலதெய்வ கோவிலுக்கு போகிறீங்க, அங்கே ஒரு நிசப்தமான அமைதி இருக்குது, ஒரு அழுக்குரல் கேட்குது அப்படின்னா அந்த கோவிலில் ஏதோ ஒரு பிரச்சனை, கோவில் வந்து குப்பையாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா சரியான முறையில் அங்கே பராமரிப்பு இல்லை, அங்கே பூஜை வந்து சரியாக நடக்காமல் இருக்கலாம், விளக்குக்கு எண்ணெய் பத்தாமல் இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு குறை அந்த கோவிலில் இருக்கலாம். அதனால் குலதெய்வம் வந்து உங்களை கூப்பிடுவதாக அர்த்தம். இதை நீ சரியாக செய், இங்கே வந்து இப்படி பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி நம்ம கனவுல காட்டுது. குலதெய்வ கோவிலுக்கு விளக்குக்கு எண்ணெய் ஊத்துறதுக்கு கூட வழி இல்லாத எத்தனையோ கோவில்கள் இருக்குது. அந்த கோவிலுக்கு தேவையான எண்ணெயை நம்ம கொடுக்கலாம். அதே மாதிரி நெய்வேத்தியம் படைப்பதற்கு உணவு அரிசி பருப்பு இதெல்லாம் இல்லாத கோவில் எத்தனையோ இருக்குது. அதனால் நம்ம கனவுல வந்து உணர்த்தி நம்மளால் முடிஞ்சதை அந்த கோவிலுக்கு நம்ம செய்ய வைக்கிறதுக்காக இப்படி வந்து கனவுல வந்து காட்டும். இது மாதிரி கனவு வர்றப்ப நீங்கள் அந்த கோவிலுக்கு உங்களால் முடிஞ்சதை நீங்கள் செய்யுங்க. இது மாதிரி கனவுகள் ஏதாவது உங்களுக்கு வந்திருக்கா, உங்களுக்கு நல்லது நடந்திருக்கா, என்ன மாதிரி நடந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.